வாழ்க வளமுடன். அடுத்து லவ் தி லைஃப் யூனைட்டிங்கிற சகோதரர் வந்து ப்ளீஸ் கிவ் அஸ் தி கரெக்ட் மீனிங் ஃபார் என்லைட்மெண்ட். ஆல் குருஸ் கன்ஃபியூஸ் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறதுங்க நமக்குள்ள ஏற்படுற நம்ம வாழ்க்கையில ஒரு ஆங்கிலத்தில் வேற வேற பேர் வச்சிருவாங்க. நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் முக்தி அடைவது மோட்சம் அடைவது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறவியின் நோக்கம் என்ன அதை உணர்ந்து அதை நோக்கிய பயணத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுங்க. ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். கடல் இருக்குது, கடல் தண்ணி நிறையா இருக்குது. அந்த கடல் தண்ணி என்ன ஆகுது? ஆவியாகுது. ஆவியாகி உலகம் முழுவதும் மேகத்தில் கலந்து மழையாக பொழியுது. அந்த மழை துளி இருக்கு இல்லைங்களா, அந்த துளி எப்போ என்லைட்மெண்ட் அடையும்? அந்த மழை துளி எப்போ என்லைட்மெண்ட் அடையும் பாருங்கள், நல்லா கவனிங்க. அந்த மழையானது பொழியுது, அது எங்கே பொழியுது? ஊருக்குள்ளே பொழியுது. அதுக்கப்புறம் அது திரும்பவும் செடிகளால் உறிஞ்சப்படுது, திரும்பவும் மேகத்துக்கு போகுது, திரும்பவும் மழையாக பொழியுது. அதன் வேலை நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஒரு குட்டையில் விழுது, அதுக்கப்புறமேலே ஆற்று ஓடைகளில் விழுது, அதுக்கப்புறமேலே சிறு ஆறுகளில் போய் கலக்குது. அந்த ஒரு துளியை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. கடைசியில் அது ஒரு அணைக்கட்டில் வந்து தேங்குது. அப்போது அந்த ஒரு துளிக்கு எந்த இடத்துலையாச்சும் அமைதி இருக்குதா? அது கடல் அணைக்கட்டில் தடுக்கப்படுது. அது கடைசியில் அணைக்கட்டையும் தாண்டி திரும்பவும் 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 கடைசியில் அது எங்கிருந்து மேலே போச்சோ கடல், அந்த கடலை போய் சேரும் வரை அந்த ஒற்றை துளியானது அமைதி பெறுதா? இல்லை, அதனுடைய ஓட்டமும் தேடலும் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரியே அந்த ஒற்றை துளி எப்போ அமைதி அடையினா, அது கடலோடு சேர்ந்து ஆறோடு சேர்ந்து சேரும் பொழுது, தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போய் சேரும் பொழுது முழுமையான அந்த ஒற்றை துளி நீர் என்லைட்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம இந்த பிறவி அப்படிங்கிறது எல்லாம் வல்ல இறைவனிலிருந்து வந்த ஒரு சிறு துணுக்கு தானே நம்ம, இல்லைங்களா? அந்த இறைவனோடு நம்ம ஐக்கியமாகிறது, நாம் நமக்குள்ள இறைவன் இருப்பதை உணர்ந்து அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து தியானத்தில் முக்தி அடைவது சாந்தம் அடைவது. அப்போதான் நம்முடைய மனம் எப்போ அடங்கும் தெரியுங்களா? நம்ம எங்கிருந்து வந்தோமோ நம்முடைய முழுமையோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது தான் நம்ம மனசு அமைதி அடையும். அதே மாதிரி தான் அந்த நீர் எப்போ அமைதி அடைஞ்சது? அந்த ஒரு சொட்டு தண்ணி கடலை போய் சேரும் வரை அது சுழன்று அது ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து போராடிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் நம்முடைய மனமானது ஆசையின் வடிவத்தில், பெண்கள் பார்த்தா இன்பம், பெண்கள் தான் உலகம், அதுங்க கிடச்சிட்டாங்கன்னா குழந்தை தான் இன்பம், அது கிடச்சிருச்சுன்னா இப்படி போயிட்டே இருக்குது வாழ்க்கை, இல்லைங்களா? இப்போது ஒரு வீடு வாங்கினா இன்பம், ஒரு கார் வாங்கினா இன்பம், நம்முடைய மனமானது போயிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்றில் ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது எப்போ அமைதி அடையும் தெரியுங்களா? நமக்குள்ள ஆன்ம தரிசனம் என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம உணர்ந்து நமக்கு எது அப்போ எதுவுமே பெருசாக தெரியாது. ஆச்சுங்களா, இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த ஒரு விஷயமும் பெருசாக தெரியாது. ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மண்ணு சில்லு இருக்கு இல்லைங்களா, கல்லும் தங்கத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா தனக்குள்ளே முழுமையடைஞ்சு என்லைட்மெண்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறதுங்க. ஆழ்ந்த தியானத்தில் அது முழுமையாக சாத்தியமாகும். அது ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுனா நம்முடைய உயிரணுக்கள் இருக்குது இல்லைங்களா, அபரிமிதமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதிலிருந்து காந்தங்கள் வெளிவருது, அந்த காந்தம் மனமாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? மனதை காந்தத்தோடு நுழைச்சி காந்தத்தை உயிரணுக்களோடு உடலில் ஓடி இருக்கிற உயிரணுக்களோடு உள்ளே போய் அதனுள்ள இருக்கும் இறைவனையும் நம்ம உணர்ந்து, இட் மீன்ஸ் என்னென்னா ஆழ்ந்து 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 நம்முடைய ஜீவனுக்குள்ளேயே சிவம் இருக்குன்ட்டு அதில் நிலைச்சி தவமாற்றி நம்முடைய என்லைட்மெண்ட்டை முக்தி நிலையை நம்ம அடையிறது. ஆச்சுங்களா, அது உணர்தல். ஆச்சுங்களா, உணர்ச்சியில் உணர்வின் மூலமாக அறிவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அறிவுக்கு விருந்து தேவையில்லை, ஆனால் உணர்வாக அதை உணரும் பொழுது அது என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்காக தான் நம்ம அவ்வளோ பயிற்சி முறைகளுமே நம்ம கொடுத்துருக்குது. ஸோ விந்துஜெயம் பயிற்சி போன்ற அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட சக்தி வேணும் நமக்கு, அப்போ தான் அதை நோக்கி எளிமையாக போக முடியும். அதற்காகவே அனைத்தும் வடிவமைக்கப்பட்டு போயிட்டு இருக்குது சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.